தங்கஜோ நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. தம்பி என்ன இது? என்னமாமா இது, பெங்கட்டு வாயில பிளாஸ்டர் போட்டு வச்சிருக்கீங்க, எங்கயாவது வாய அதிகமா விட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இவன் வாய திறந்தான்னா நாய்படாத பாடுபட்டு. ஏமாமா, பிளாஸ்டர் எடுத்துடா கடிச்சிருவானா? அதெல்லாம் இல்லப்பா, இவன் வாய திறந்து பேச ஆரம்பிச்சான்னு வையே, ஜனங்கள்லாம் சேர்ந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நாமளும் சேர்ந்து அடிவாங்கணும். தம்பி ரொம்ப நல்லவனாச்சு, அப்படி என்னப்பா பெருசா தப்பு பண்ணிட்டான்? அது என்ன ஆச்சுன்னா பங்கஜம், முந்தானத்தே என் நண்பனோட அம்மா இறந்துட்டாங்க. நான் அந்த சாவுக்கு போய் அவங்க உனக்கு மட்டும் தாய் இல்லப்பா, இந்த ஊருக்கே தாயா இருந்தாங்கன்னு ரெண்டு வார்த்தை ஆறுதலா சொன்னப்பா. இது நியாயமான பேச்சு, இவன் சும்மா இருக்க வேண்டியதானே? வேற ஒரு சாவுக்கு போயிருக்கும் போது அவ உனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்ல, இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தான்னு சொல்லிட்டாமா? எப்படி சும்மா விட்டாங்க இவனே? கல்லெடுத்து பல்ல உடைச்சிட்டாங்கம்மா. அதுக்காக வாயில பிளாஸ்டர் போட்டிருக்காங்களா? இல்லப்பா, உடைச்சதா அவன் பல்ல இல்ல, என் பல்ல. இங்க பாரு, இத பாரு. தாயி, எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியே நடக்கணும், அதுக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும்.
ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? பார்வதி, காலையில கனவு கண்டா அது பலிக்கும்னு சொல்லுவாங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஏப்பா, நீ வெளியூர் ஆளா? ஆமாங்கய்யா. இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்க? எனக்குன்னு இந்த ஊர்ல சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல, சாமிய கும்பிடதான் வந்தேன். ஆச்சரியமா இருக்க, இது சின்ன ஊர் தான், கோயிலும் அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில் இல்ல. நீங்க வெளியூர்ல இருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் பெரிய கோடீஸ்வரன், நிறைய வசதி இருக்கு, ஆனா கல்யாண ராசி இல்ல. எங்க வீட்டுல எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியல. என்ன காரணம் தெரியல, ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த அம்மனுக்கு 9 நாள் பைபக்தியோட சேவை செஞ்சா பரிகாரம் கிடைக்கும்னு நாடி ஜோசியத்துல சொன்னாங்க. அப்படியா? இந்த ஊருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஜென்மத்துல தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு அந்த அம்மனுக்கு தான் தெரியும். கவலையே படாதப்பா, ஆத்த தெய்வல உனக்கு கல்யாணம் நடக்கும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஐயா. நான் பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்கேன், வரட்டுமா ஐயா? ஆ வாப்பா. இந்த பார்வதி, ராமண்ணா, பீமானா எங்க போயிட்டாங்க? வரட்டும், வெச்சுக்கறேன். ஊரெல்லாம் போக்கிரி தினமா சுத்திட்டு வந்துட்டு இங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா நான் விட்டுருவேன் நினைச்சிட்டீங்களா? மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவீங்களே. சரி சரி, இந்த ஐஸ் எல்லாம் வேண்டாம், நான் குளிக்க போறேன், ரெண்டு பேரும் போங்க. தங்கச்சியை விட்டு எங்க சாராய தொழில் கெடுக்க பாக்குறியா? இப்ப ஒன்னே கெடுக்க போறோம். கோழி முட்டை வாங்கிட்டு சொன்னல, வாங்கிட்டு வந்துட்டனே. தோ நாட்டு கோழி முட்டை. அது இருக்கட்டும்டா, நான் உன்ன ரெண்டு முட்டை தானே வாங்கிட்டு வரேன், ஒன்னு தானே வாங்கிட்டு வந்திருக்க. நீ சொன்ன மாதிரி ரெண்டு முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன், வழியில ஒரு முட்டை கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அப்படியா? உடைஞ்சதா? எப்படி உடைஞ்சது? இப்படி உடைஞ்சது. அட பாவி, இத வாயால சொன்ன பார்த்தாதா? அத நீ உடைச்சு வர காட்டணுமா? லூசு, ஒரு முட்டையை போச்சே. ஏங்கா இப்படி திட்டுற? நீ என்ன வேணா திட்டு, என்ன லூசுன்னு மட்டும் திட்டாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீ எனக்கு என்ன வேலை வேணா குடுத்து பாருக்கா, நான் அதை கரெக்டா செய்யறேன்னா இல்லையான்னு பாரு. வாய மூடுறியா?
அக்கா நீ எனக்கு ஏதாவது ஒரு வேலை குடுக்கணுங்கா, நான் அதை செஞ்சே ஆகணுங்கா. அக்கா குடுக்க, நான் சொல்றது சரியா? என் தலைமையில தீய வை. இன்னைக்கு எங்க அக்கா சொன்ன வேலையை நான் கரெக்டா செஞ்சே ஆகணும். அங்கஜா காஃபி கொண்டு வாமா. போட்டு கொண்டு வரேன்பா. அப்பாபாபாபாபா. அன்னை சீதாவை தேடி அசோகவனத்துக்கு போன அனுமான் அசோகவனத்தையே தீ வச்சு எரிச்சிட்டாரு. அந்த நெருப்பால இலங்கையில எல்லா பகுதியுமே எரிய ஆரம்பிச்சது. எரிஞ்சது எரிஞ்சது எரிஞ்சுகிட்டே இருந்தது. எரியுது எரியுது எரியுது, ஐயோ எரியுது எரியுது எரியுது. என்னாச்சு இவருக்கு? எனக்கு பீமண்ணா, நீ எதை மறந்தாலும் தினமும் சாமிக்கு போ குடுக்கறது மட்டும் மறக்கறது இல்ல, அதனாலதான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குடு. அம்மா தேவி, ஏதாவது தப்பு நடக்குதுன்னா அது நல்லதுக்காகவே இருக்கட்டும். இனி நடக்க இருக்கிறதையும் அதுவும் நல்லபடியாவே நடக்கட்டும். எப்பா கோயிலுக்கு வந்துட்டு பூஜை பண்ணாம திரும்பி போற? பூஜைக்காக எடுத்து வந்த மாலை கை தவறி அந்த பொண்ணோட